பாட்டாளி மக்கள் கட்சியின் 20ஆம் ஆண்டின் 20ஆவது நிழல் இதழை இங்கே தயாரித்து பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் மூலமாக மக்கள் மன்றத்தில் வழங்குவதற்காக வருகின்றிருக்கிற சமூக நீதி காவலர் வணக்கத்துக்குரிய மருத்துவையா அவர்களே, பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய வடிவேல் ராவணன் அவர்களே, பொருளாளர் சகோதரி திலகபாம் அவர்களே, பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அன்பிற்குரிய ஏ கே மூர்த்தி அவர்களே, பாடவர்களே, அருள் உள்ளிட்ட வருகின்றிருக்கிற அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து இந்த செய்தி ஐயா அவர்களால் வெளியிடப்படக்கூடிய நிழல் நிதிநிலைக்கின் செய்தியை உங்கள் மூலமாக நாட்டுக்கு கொண்டு செல்ல இருக்கிற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மருத்துவையா அவர்களால் தொடர்ந்து சொல்லப்பட்டு வருகிற நிரந்தர கூட்டணி நண்பர்கள், பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள், உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்ச்சி. மருத்துவையா அவர்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் மண் மக்கள் மொழி ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு ஆட்சி பொறுப்பில் இல்லாத ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இந்திய திருநாட்டில் 20 ஆண்டுகளாக நிழல் நிதி அறிக்கை வெளியிடுகிறது என்று சொன்னால் அது மருத்துவையா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி. இது தீவிர முயற்சி, இடைவிடாத முயற்சி. 20 ஆண்டுகாலம் ஆட்சி பொறுப்பில் அமர்ந்த கட்சி அரசாங்க பொறுப்பில் இருக்கிற காரணத்தால் அந்த 5 ஆண்டுகள் வெளியிடுவார்கள். ஆனால் ஆட்சியில இல்லாத ஒரு கட்சி 20 ஆண்டு வெளியிடுவது என்பது மிகப்பெரிய சாதனை. இது மிகப்பெரிய எல்லா கோணத்திலேயும் ஒவ்வொரு துறையும் எதை செய்தால் தமிழ்நாடு வளர்ச்சி பெறும். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் அல்லது அரசியல் வந்தவர். அந்த அடிப்படையில் மருத்துவையாளர்களால் தயாரிக்கப்பட்டு இந்த வெளியிடப்படக்கூடிய இந்த நிதிநிலை அறிக்கை என்பது எப்படி வருவாயை ஈட்டுவது என்பதை பற்றி எல்லாம் சொல்லுகிற மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நிதிநிலை அறிக்கையை ஐயா அவர்கள் வெளியிடுகிறார்கள். நீங்கள் குறிப்பிட்டுக் கொண்டு நாட்டு மக்களுக்கு முழு அளவில் செய்தி வெளியிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். அதோடு நீங்கள் கேட்கிற கேள்விகள் சந்தேகங்களை பொறுத்தவரையில் இந்த நிழல் எதிர்க்கு அது குறித்து மட்டும் கேளுங்க. மற்ற செய்திகள் கேள்விகள் எல்லாம் இன்னொரு சந்திப்பில் ஐயா உங்களுக்கு சொல்றாங்க, சந்திக்க இருக்கிறாங்க. விரைவில் இது குறித்து மட்டும் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது உங்கள் வாயிலாக மக்கள் மன்றத்திற்கு ஐயா அவர்கள் இந்த நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிடுகிறார்கள். பெண் பத்திரிகையாளர் ஒருவர் ஊடக நண்பர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் சொன்ன மாதிரி நிரந்தர கூட்டணி நண்பர்கள் நீங்கள் தான். உங்கள் அனைவரையும் நானும் ஒரு முறை
வரவேற்கிறேன். இது உலக அளவில் பார்க்கும் பொழுது மேலை நாடுகள் ஐரோப்பிய நாடுகளில் இந்த மாதிரி ஒரு ஷேடோ பட்ஜெட் வெளியிடுவார்கள். இந்த ஷேடோ பட்ஜெட் எப்போ வெளியிடுவார்கள் என்று அவர்கள் ஆளுங்கட்சி காத்திருப்பார்கள். ஏனென்றால் ஷேடோ பட்ஜெட்டில் முக்கியமான அம்சங்களை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். இன்னொரு விஷயம் அங்கே என்னன்னா, ஷேடோ பட்ஜெட்டில் பட்ஜெட்டுக்கு தேவையான செய்திகளை ஆளுங்கட்சி கொடுக்கும். இவர் கேட்பார்கள், அவர் கொடுப்பார்கள். அதனாலே இதுல முக்கியமானது இந்தியாவில எந்த மாநிலத்திலையும் ஒரு நிழல் விதிமுறை பட்ஜெட் வெளியிட்டதில்லை. பாராளுமன்ற கட்சி தான் தொடர்ந்து வெளியிடுவது. இது 20வது நிறைவேறி அரசு 18ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அதற்கு முன்னாலே இந்த நான் வெளியிட்டிருக்கை மக்கள் மன்றத்தில் இதை அழைக்கிறோம், உங்கள் மூலமாக அழைக்கிறோம். 20 ஆண்டுகள் எப்பொழுதும் இப்பொழுது சமீப காலங்களில் இந்த வெளியிடுவது அதை ஒரு பெண்மணி பத்திரிகையாளர் பெற்றுக்கொள்வது. ஏனென்றால் சரிவாதிக்கு மேலே அவர்கள் தான் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவில். அதனாலே அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையிலே அவர்கள் பெற்றுக்கொள்வார். நீங்க எந்த ஊடகம் ஒரே அம்சம் கொஞ்சம் கோசவனா கொஞ்சம் கோசவனா கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம்